நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். துளிர்க்கும் சிந்தனைகள் என்ற தலைப்பில் கடந்த பதிவில் நான் தியானித்த காரியம் எதுவென்றால், எசென்சியல் டாக்டின்ஸ் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி, வேதத்தினுடைய அடிப்படையான உபதேசங்கள் என்றால் என்ன என்பதை குறித்து கடந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் நான் எசென்சியல் டாக்டின்ஸ் என்றால் என்ன என்பதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். அதாவது முக்கியத்துவமான உபதேசத்திற்கும் முக்கியமில்லாத உபதேசத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் எதுவென்றால், முக்கியமான உபதேசத்தை பின்பற்றினால்தான் நமக்கு பரலோகம் உண்டு. இந்த முக்கியத்துவம் இல்லாத உபதேசங்களை பின்பற்றுவதன் மூலமாக நமக்கு பரலோகம் உண்டு என்று நிச்சயமாக கூற முடியாது. இதுதான் இந்த நான் எசென்சியல் முக்கியத்துவம் இல்லாத உபதேசனுடைய முக்கியமான ஒரு கூறு. இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த முக்கியத்துவம் இல்லாத உபதேசங்களை பெருமை பாராட்டி சபைகளை பிரித்து, விசுவாசிகளை பிரித்து, தேவன் கொடுத்த ஐக்கியத்தை பிரித்தெடுக்கிற அந்த மிகப்பெரிய அந்த காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த பதிவில் எவைகள் எல்லாம் நான் எசென்சியல் டாக்டின், அதிக முக்கியத்துவம் இல்லாத உபதேசங்கள் எவை என்று பார்க்கலாம். ஒரு உபதேசம் என்றால் ஒரு காரியம் அவசியமா இருக்க வேண்டும். ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 8:20 பார்க்கும் பொழுது, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். அதாவது சம்பவத்திற்கு அடிப்படையாக வேத வசனம் இருக்க வேண்டும், அதற்கு சாட்சிகளும் இருக்க வேண்டும். இந்த இரண்டின் அடிப்படையில தான் ஒரு உபதேசம் கட்டப்பட வேண்டும். இதற்கு உதாரணமாக புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15 பார்க்கும் பொழுது, பேதுரு தன்னுடைய சாட்சியில் எருசலேம் சபைக்கு முன்பாக எப்படி புறஜாதிகள் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதை குறித்து பேசும் பொழுது, அதை கேட்டுக்கொண்டிருந்த யாக்கோபு சொன்ன காரியம் என்றால், தேவன் தமக்கென்று ஒரு ஜனத்தை புறஜாதிகள் மத்தியிலிருந்து தெரிந்து கொண்டார் என்று பேதுரு சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அடுத்ததா ஒரு காரியத்தை சொல்கிறார், இதற்கு தீர்க்கதரிசனுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறதே என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:15 பார்க்கலாம். அதாவது பேதுரு சொன்னதினாலே அந்த நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு ஆதரவாக பழைய ஏற்பாட்டில் வசனங்களும் தீர்க்கதரிசன வசனங்களும் இருக்கிறதே என்று சொல்லி அந்த பேதுருடைய அந்த சாட்சிக்கு ஒரு உத்தரவாதத்தை, ஒரு ஆறுதலான ஒரு வாக்கியத்தை யாக்கோபு சொல்வதை பார்க்கலாம். எனவே உபதேசம் என்றால் வசனம் இருக்க வேண்டும், சாட்சி இருக்க வேண்டும். ஆனால் இந்த நான் எசென்சியல் டாக்டினை பொறுத்த அளவில் இந்த ஒரு அளவீட்டுக்குள் அந்த உபதேசங்கள் வராது. இந்த டெஸ்டுக்குள்ளாக அந்த நான் எசென்சியல் டாக்டின் வராது, முக்கியத்துவம் இல்லாத உபதேசங்கள் வராது. இப்பொழுது ஒன்று ஒன்றாக எவைகளெல்லாம் முக்கியத்துவம் இல்லாத உபதேசங்கள் என்று நாம் பார்க்கலாம். முதலாவதாக ஆராதனை. ஆராதனை என்பது பழைய ஏற்பாட்டில் வாரத்தினுடைய கடைசி நாளை தேவன் முன்குறித்து அதை பரிசுத்தமாக்கும்படியாக தேவன் கட்டளையிட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆதி அப்போஸ்தலர்கள் வாரத்தின் முதலாவது நாளை தெரிந்து கொண்டு அதை வந்து தேவனை ஆராதிக்க கூடிய ஒரு நாளாக தெரிந்து கொண்டார்கள். எனவே இதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது வாரத்தின் முதலாவது நாள் தான் ஆராதிக்க வேண்டும் என்கிற கட்டளை எங்கும் சொல்லப்படவில்லை. அது ஒரு ட்ரெடிஷனலாக நமக்கு கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். இதை வைத்துக் கொண்டு நாம் நாட்களை மேன்மை பாராட்டி விசுவாசிகளை தரம் பிரிக்க கூடாது. அடுத்ததாக வரங்கள். எல்லாரும் மறுபடியும் பிறந்த எல்லாருக்கும் வரங்கள் இருக்கிறது, ஏதோ ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த வரங்கள் கொடுக்கப்படுகிறது என்கிற உபதேசம் சரியான உபதேசம் அல்ல. இதனுடைய அடிப்படையில் விசுவாசிகளை தரம் பிரிக்க கூடாது. அடுத்ததாக அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசினால்தான் நாம் அபிஷேகம் பெற்றதற்கு, ஆவியாண்ட அபிஷேகம் பெற்றதற்கான ஒரே அடையாளம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய திரள் கூட்டம் இருப்பதை பார்க்கலாம். இதனுடைய அடிப்படையில் மற்ற அந்நிய பாஷை பேசாத விசுவாசிகளை உபதேசம் என்கிற பேரில் அற்பமாக எண்ணுகிறதை பார்க்கலாம். இது சரியில்லை. மறுபடியும் பிறந்தவுடனே அவன் ஆவியானவரால் முத்திரையிடப்படுகிறான். இதுதான் பரிசுத்தாவை பெற்றதற்கான ஒரு அடையாளமே. அந்நிய பாஷை என்பது ஒரு வரமாக கொடுக்கப்படுகிற ஒரு காரியமே தவிர அது அடையாளமாக அல்ல என்று சொல்லக்கூடிய இன்னொரு குரூப் ஆஃப் வேத பண்டிதர்களும் இருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டை வைத்துக் கொண்டு நாம் விசுவாசிகளை தரம் பிரித்து பார்க்க கூடாது. அடுத்தபடியா பார்க்கும்போது சபையுடைய அமைப்பு. ஆதி திருச்சபையில் என்ன நடந்தென்றால், சபை என்பது முழுக்க முழுக்க ஒரு குழுவாக செயல்பட்டு வந்தது. ஒரு குழுவினுடைய தலைமையில் தான் சபை இருந்து வந்தது. எல்டர்ஸ், மூப்பர்கள் என்று சொல்வார்கள்.
ஆனால் இந்த கடைசி 200 ஆண்டுகளை பார்க்கும் பொழுது சபை என்பது தனிநபருடைய ஆதிக்கத்தில் வந்துவிட்டது. எனவே இவர்கள் அவர்களை குறை சொல்வதும் இவர்கள் அவர்களை குறை சொல்வதும் தவிர்க்க வேண்டும். எனவே எந்த டைப் ஆஃப் சபையா இருந்தாலும் சரி, அங்கே மனம் திரும்பி சென்று விட்டால் தேவனுடைய ரட்சிப்பு நமக்கு கிடைப்பது நிச்சயமே தவிர, இந்த டைப் ஆஃப் சபை இருந்தாதான் நமக்கு மீட்பு கிடைக்கும் என்று சொல்வது தவறு. அடுத்ததாக பார்க்கும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு. பொதுவாக இரண்டு வகை நியாய தீர்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதே வேளையில் ஒரே நியாய தீர்ப்பு தான் என்று அடித்து சொல்கிற வேத பண்டிதரும் இருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படையிலே நாம் விசுவாசிகளை பிரிக்க கூடாது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது வருகை, ஆண்டவருடைய வருகை நிச்சயம் உண்டு. அது ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் இது ரகசிய வருகையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே வேளை வேதத்தை கற்றிருந்த இன்னொரு டைப் ஆஃப் பைபிள் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, பகிரங்க வருகை தான் உண்டு, ஒரே வருகை தான் உண்டு, ரெண்டு வருகை இல்லை என்று சொல்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் வருகை என்பது நிச்சயம். இதனுடைய அடிப்படையில் இவர் ரகசிய வருகையை நம்பாதவர், இவர் பகிரங்க வருகையைத்தான் நம்புகிறார் என்று சொல்லி விசுவாசிகளை பிரித்து அவர்களை மட்டம் தட்டக்கூடாது. இதனுடைய அடிப்படையில் விசுவாசிகளை பிரிக்கக்கூடாது. அடுத்தது மருந்து எடுப்பது. மருந்து எடுப்பது பாவம், மருந்து எடுத்தால் வருகையில் செல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய திரள் கூட்டத்தில் இப்படிப்பட்ட உபதேசங்கள் போதிக்கப்படுவதை பார்க்கலாம். ஆனால் அது அப்படியல்ல. மருந்து எடுப்பது எந்த தவறும் கிடையாது. மருந்து எடுப்பதனாலே ஒருவன் பரலோகத்துக்கு செல்ல முடியாது என்று சொல்கிற வாதம் வேதத்தின்படி சரியில்லை. அடுத்தது பெண்கள் வந்து சபையில் பேசலாமா பேசக்கூடாத, பேசக்கூடிய சபை என்பதும் இரண்டாந்தரமான சபையை போலும் சபையில் பெண்கள் பேசாத சபை உயர்ந்த சபை என்று எண்ணுவதும் தவறான ஒரு காரியம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது உடைகள் எப்படி என்றால், வெண்ணுடை அணிந்துதான் சபையில் ஆராதிக்க வேண்டும் சொல்வது சரியான உபதேசம் அல்ல. வெண்ணுடைய பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் பசுத்தத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டதை ஒழிய அதை அப்படியே லிட்ரலாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எந்த உடையிலும் தேவனை ஆராதிக்கலாம். நிறம் என்பது தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல. எனவே இந்த உடைகளின் அடிப்படையில் விசுவாசிகளை உயர்த்தி பார்ப்பதும் தாழ்த்தி பார்ப்பதும் தவறான ஒரு காரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய காரியம் எதுவென்றால் ஆசாரியத்துவம். மறுபடியும் பிறந்த எல்லோருமே ஆசாரியர்கள் என்பதுதான் வேதத்தின்படியான சரியான கருத்து. ஆனால் ஒரு சில சபைகளில் முழு நேர பணியாளர்கள் மட்டும்தான், அதுவும் போதகர்கள் மட்டும்தான் ஆசாரியர்கள் என்று சொல்கிற அந்த கருத்தும் காணப்படுகிறது. இதனுடைய அடிப்படையிலே ஒரு சபை மற்றவர்களை அற்பமாக எண்ணுவதும் அவளை மட்டம் தட்டி பேசுவதும் தவறான ஒரு காரியம். எல்லாருமே ஆசாரியர்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் பழைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையில் முழு நேர பணியாளர்கள் மட்டும்தான் ஆசாரியர்கள் என்று சொல்கிற அந்த கருத்தும் இருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் விசுவாசிகளை தரம் பிரித்து பார்க்கக்கூடாது. அடுத்தபடியாக பார்க்கும்போது சபைகளில் வாத்திய கருவிகள் வாசிக்கலாமா வாசிக்கக்கூடாது, இதை பற்றி மிகப்பெரிய ஒரு விவாதங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய சபையில் மியூசிக் வாசிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சபைகள் இருக்கிறது. இதனுடைய அடிப்படையிலே கூட நாம் விசுவாசிகளை தரம் பிரித்து பார்க்கக்கூடாது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது வேதத்தினுடைய மொழிபெயர்ப்புகள். ஆங்கிலத்தில் முதல் முதலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிபெயர்ப்பு எதுவென்றால் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். தேவனுடைய பிள்ளைகள் சொல்கிற காரியம் என்னவென்றால், கிங் ஜேம்ஸன் வெர்ஷனில் உள்ள பைபிள் தான் உண்மையான பைபிள், மற்றபடி என்ஐவியோ இஎஸ்வியோ ஆர்எஸ்வியோ எந்த வெர்ஷன் பைபிளாக இருந்தாலும் அது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல, அது சாத்தானுடைய ஆயுதம் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் மக்கள் இருக்கிறாங்க. இதனுடைய அடிப்படையிலேயே மக்களை பிரித்து பார்ப்பதும் தவறான ஒரு காரியம். இதெல்லாம் நான் எசென்சியல் டாக்டரின், இதை ஒரு உபதேசமாக போதிக்க கூடாது. அடுத்ததா பார்க்கும்போது படைப்பை பற்றி உள்ள ஒரு டிஃபரன்ஸ், அதாவது ஆதியாகமம் புத்தகம் 1:1 2 இடையில மிகப்பெரிய கால இடைவெளி இருந்ததாகவும், அந்த இடைவெளியில் மிகப்பெரிய தேவதருடைய கலவரம் நடந்ததாகவும், அதனால் பிசாசு கீழே தள்ளப்பட்டதாகவும், இப்பொழுது பார்க்கிற உலகம் என்று தேவன் மாடிஃபை பண்ண உலகம் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களும் இருக்கிறது. இதனுடைய அடிப்படையிலே நாம் விசுவாசிகளை நாம் தரம் பிரிக்க கூடாது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது அரசியல் ஈடுபாடு. இன்னைக்கு கடைசி காலங்களை பார்க்கும் பொழுது விசுவாசிகளுக்கு அதிகாரம் வேண்டும்,
அவர்கள் அரசியலில் ஈடுபடலாம் என்று சொல்லக்கூடிய போதனைகள் காணப்படுகிறது. ஆனால் பொதுவான கருத்து என்னவென்றால், விசுவாசிக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது என்பதுதான் காலகாலமாக பேசிக்கொண்டிருக்கிற காரியம். ஆனால் இன்றைக்கு கடைசி காலங்களில் இப்படி ஒரு ட்ரெண்ட், விசுவாசிகளுக்கு அதிகாரம் வேண்டும், விசுவாசிகளும் சபைகளும் அரசியலில் ஈடுபடலாம் என்று சொல்லக்கூடிய உபதேசமும் இன்றைக்கு சபை மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. அடுத்ததாக ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எந்த பேர் ஞானஸ்தானம் எடுப்பது? பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினால் எடுப்பதா, இல்லை கர்த்தருடைய நாமத்தினால் எடுப்பது என்று, இல்லை இயேசுவின் நாமத்தினால் எடுப்பது என்று? ஞானஸ்தானம் யாருடைய பேர் எடுப்பது என்பதை பற்றியுள்ள மிகப்பெரிய விவாதம். ஞானஸ்தானம் என்பது ரட்சிக்கப்படுவதற்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிற ஒரு காரியமே தவிர, அதுல வந்து எந்த நாமத்தை எடுத்தா சரி, இதில் எடுக்கக்கூடாது என்று சொல்வதெல்லாம் தேவையில்லாத உபதேசங்கள். அவரவர்கள் அவருடைய வெளிப்படுத்தலின்படி வேதத்தை புரிந்து கொண்ட அடிப்படையில் ஒரு பிராக்டிஸை எடுக்கலாமே தவிர, அதனுடைய அடிப்படையில் விசுவாசிகளை நாம் பிரிக்கக்கூடாது. அது மாத்திரம் யார் ஞானஸ்தானம் கொடுக்கலாம், முழுநேர பணியாளர் தான் கொடுக்கணுமா, எல்லாரும் கொடுக்கலாமா, இதை பற்றி உள்ள மிகப்பெரிய விவாதங்கள். இவையெல்லாம் நான் எசென்சியல் டாக்டின். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது கம்யூனியன் பந்தியை யார் கொடுப்பது? விசுவாசிகளே கொடுக்கலாமா, எல்லாரும் கொடுக்கலாமா, முழுநேர பணியாளர் மட்டும்தான் கொடுக்க வேண்டுமா, ராபோஜனம் இப்படி தேவையா தேவையில்லையா, இப்படி பலவிதமான உபதேசங்கள் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு அதனுடைய அடிப்படையிலே சபைகளை பிரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இறுதியாக ஒரு சில கருத்துக்கள். யார் இந்த மனவாட்டி சபை? யார் இந்த 144,000 பேர்? ஸ்திரிகளால் கரைபடாதவர்கள் யார்? இந்த தலைப்புகளில் பலவிதமான விவாதங்களை ஏறெடுத்து ஒரு குறிப்பிட்ட சபையார் இதை உபதேசமாகவே போதித்து இதனுடைய அடிப்படையில் மற்ற விசுவாசிகளை அற்பமாக இலக்காரமாக ஒரு இரண்டாந்தரத்து விசுவாசிகளாக கருதுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இது மிகவும் ஆபத்தான காரியம். நான் சொல்லப்பட்ட மூன்று தலைப்புகளும் பலவிதமான விவாதத்துக்குள்ளாக்கப்பட்ட தலைப்புகள். வெளிப்படுத்தின விசேஷ பொறுத்தளவில் எல்லா கருத்துக்களுமே லிட்ரலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சிறிகளால் கரைபடுத்தப்படாதவர்கள் என்றால் என்னென்று பார்க்கும் பொழுது அது பரிசுத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியமே தவிர பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு காரியம் இல்ல. 144,000 பேர் என்பது லிட்ரலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. என இந்த மூன்று காரியங்கள் வைத்துக்கொண்டு மிகப்பெரிய போதனையை எழுப்பி அதனுடைய அடிப்படையில் விசுவாசிகளை பிரிக்கிற இந்த ஒரு காரியமும் நான் எசென்சியல் டாக்டரின் தான். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது தசம பாகம். யாருக்கு கொடுப்பது, எப்படி கொடுப்பது, எப்படி பிரித்து கொடுப்பது, இதை போன்ற மிகப்பெரிய விவாதங்கள் சபைகளில் காணப்படுகிறது. நான் சொல்ல வேண்டும் என்றால், தசம பாகமே கொடுக்காவிட்டால் கூட நாம் பரலோகம் சென்று விடலாம். பணம் ஒரு பொருட்டே இல்லை, இதயத்தில் காணப்படுகிற ஒரு காரியம்தான் முக்கியமே தவிர, தசம பாகம் கொடுப்பதனாலேயே ஒருவன் பரலோகத்துக்கு சென்று விட முடியாது. எனவே இந்த தசம பாகத்தை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுகின்ற போதனைகள். அடுத்தபடியாக பண்டிகைகளை மேன்மை பாராட்டி, கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா, ஈஸ்டர் கொண்டாடலாமா, இது போன்ற காரியங்களை அடிப்படையில் விசுவாசிகளை தரம் பிரிக்கிற ஒரு காரியம், விசுவாசிகளை பிரிக்கிற ஒரு காரியம், ஆபத்தான காரியம். பண்டிகையை முக்கியப்படுத்திக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று முக்கியப்படுத்திக் கொள்கிறான், முக்கியப்படுத்தாதவன் கர்த்தருக்கென்று முக்கியப்படுத்தாமல் இருக்கிறான். நாட்களை மேன்மைப்படுத்துவன் கர்த்தருக்கென்று மேன்மைப்படுத்துகிறான். எனவே இதனுடைய அடிப்படையில் விவாதங்களை எழுப்பி விசுவாசிகளுடைய ஒரு ஒற்றுமையை பிரிப்பது என்பதும் ஒரு ஆபத்தான காரியம். இவைகளெல்லாம் கூட நான் எசென்சியல் டாக்டின் என்கிற தலைப்பில் தான் வரும். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனிதர் சொல்கிறார் என்னவென்றால், இன்எசென்சியல் யூனிட்டி, முக்கியமான கருத்துக்களில் நமக்கு ஒற்றுமை வேண்டும். நான் சொன்னேன், எசென்சியல் டாக்டரில் எல்லாரும் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும், அதிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை வேண்டும். அடுத்தது நான் எசென்சியல் டாக்டின், அதில் வந்து ஒரு லிபர்ட்டி, விருப்பப்பட்டால் பின்பற்றலாம், விருப்பப்படாவிட்டால் விட்டு விடலாம், இதுல ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. நான் எசென்சியல் டாக்டரில் ஒரு லிபர்ட்டி, ஒரு விடுதலை, சுயாதீனம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட வேண்டும். நான் எசென்சியல் டாக்டரினை வந்து we should not convert it essential doctrine, அது எசென்சியல் டாக்டரினாக நான் எசென்சியல் டாக்டரினை மாற்றிவிடக் கூடாது. அடுத்ததாக எல்லாவற்றிலும் ஒரு சேரிட்டி, in all there should be charity. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு மிகப்பெரிய
தேவனுடைய சிந்தனை நமக்கு வேண்டுமே தவிர, நான் எசென்சியல் காரியங்களை மேன்மை பாராட்டி நாம் மற்றவர்களை அற்பமாக எண்ணிவிடக் கூடாது. தேவன் மட்டுமே நியாயந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பதால் இந்த நான் எசென்சியல் டாக்டரினை மேன்மை பாராட்டி நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.